வந்து ஹிந்து மதத்தில் பிறந்தவன் தான், ஆனால் என் மதம் தான் சிறந்தது உயர்ந்ததுன்னு ஒருபோதும் நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் என் மதம் என்ற ஒன்று இருக்கிறது, அதுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கேன். ஆம், எனக்கு ஹிந்துத்துவம் தெரியும், ஆனால் அந்த ஹிந்துத்துவம் பிற உயிர்களை நேசிக்க கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் எனக்கு அந்த ஹிந்துத்துவமே தேவையில்லை என்று நினைக்கக்கூடிய ஒரு ஹிந்து. ஒருத்தங்களுக்கு ஒரு குடும்ப கஷ்டம்னா இன்னொரு கிறிஸ்டியன் போய் ஹெல்ப் பண்ணுறாங்க. இஸ்லாம் மதத்தில் இன்னொருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாரும் கூடி நின்று சப்போர்ட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. நம்ம ஹிந்து மதத்தில் மட்டும் ஏன் இவ்வளோ பிரிவினைகள்? இன்றைக்கு தான் ஹிந்து மதம், இதுக்கு முன்னாடி சைவம் வைணவம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் டீப்பாக போனீங்க அப்படின்னா குமரிக்கண்டம், அப்புறம் கொல்லாநெறி. அதுக்கு முன்னாடி இன்னும் டீப்பாக போனீங்கன்னா ஒளி வழிபாடு, பசுபதி சீல்னு சொல்லிட்டு ஒரு சீல் இருக்குது, அது சிவனுடைய சீல். அந்த சீலினுடைய வயதை வந்து நாம் வந்து கணக்கெடுக்கவே முடியவில்லை, 5000 வருடங்களுக்கு மேலே போகுது, ரொம்ப பழமையானதாக வந்து இருக்குதுன்றாங்க. அப்போ நீங்கள் நினைத்து பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு தொன்மை வாய்ந்த மொழி நம் தமிழ் மொழி. நமது ஒற்றுமை மட்டும்தான் நம்மை பாதுகாக்கும். தயவு செய்து ஹிந்து மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டிய தருணம் இது. விருந்தோம்பல் சரிதான், வந்தோரை வாழ வைக்கும் தமிழகம் தான், வந்தோரை வாழ வைக்கும் இந்தியா தான், ஆனால் நமக்கு சோத்துக்கு வழி இல்லாமல், என் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்காம, என் குழந்தைக்கு வழியே இல்லாமல், எனக்கு வந்து என் வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய வகையில் என் வாழ்க்கையை வாழணுன்ற சுச்சுவேஷனுக்கு நான் தள்ளப்படணுமா? கிறிஸ்டினையும் நான் நேசிக்கிறேன், இஸ்லாம் பர்சனையும் நேசிக்கிறேன், ஹிந்துவையும் நேசிக்கிறேன், 84 லட்சம் உயிரினங்களையும் நேசிக்கிறேன். ஆனால் எனக்குண்டான வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் போது, எனக்குண்டான உரிமைகள் பறிக்கப்படும் போது, அந்த நேரத்தில் அமைதியாக இருப்பதே மாபெரும் அதர்ம செயல்தான். குமரன், திருச்சியிலேருந்து பேசுகிறேன். 2021 குருஜி மகாவிஷ்ணு ஐயாட்ட தீட்சை உபதேசம் வாங்கினேன். தீட்சைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் யாரையும் மதிக்க மாட்டேன், முக்கியமாக சிடு சிடுன்னு கோவப்பட்டு விழுவேன், ரொம்ப துமிராகவே இருந்திருந்தேன். ஆஃப்டர் தீட்சைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குருஜி ஐயா உங்களுக்கு கொடுத்த உபதேசம், கருணை அடுப்பில் இருக்கணும், எல்லா உயிரும் தன்னுயிர் கூட நேசிக்கணும், முக்கியமாக இல்லாத ஏழை பழங்களுக்கு உணவு கொடுக்கணுங்கிறத சொன்னதை அவன் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அதை பண்ண போய் என் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம், பொருளாதார ரீதியாக எனக்கு நல்ல மாற்றம். முதல் தீட்சைக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் கரியரில் லைஃப்பில் டெவலப் ஆகலை, குரோத் இல்லை, எனக்கு கவலைப்பட்டு இருந்தேன். இவருக்கு கொடுக்குற தன்மையில் இருந்தால் தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்குங்கிற மாதிரி தான் ஐயா சொல்லி கொடுத்தாரு. எல்லா உயிரும் தன்னுயிர் போல கருதணும்னு சொன்னால் போய் இல்லாத ஜீவராசி, வாயில்லா ஜீவராசிக்கெலாம் தீனி உணவு கொடுக்க போய் எனக்குள்ளே நல்ல ஒரு மாற்றம். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு குழப்பப்பட்டுக்கிட்டு ரொம்ப தடுமாறிட்டு இருந்தேன். இப்போ ஐயா சொல்லி கொடுத்த பயிற்சி மூலயமா இப்போ என்னுடைய உள்ளு உணர்வை இதை செய்ய வேணான்னு சொல்லுது. இந்த ஞானம் தெளிவு எல்லாத்துக்குமே கிடைக்கணும். இந்த பரம்பொருள் யோகங்கிறது எல்லாத்துக்கும் கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒன்று. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன் அப்படின்ற பகுதியில் வந்திருக்கோம். ரொம்ப அற்புதமான ஒரு நாடு, ரொம்ப அற்புதமான ஒரு சிட்டி. ஸோ இந்த இடத்துல இருந்து மதம் சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும் கூட இந்த மதத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லலான் இருக்கேன். என்னுடைய மன வருத்தத்தையும் மன குமுறலையும் வந்து உங்கள்கிட்ட வந்து பதிவிடலாம் என்று இருக்கிறேன். ஒற்றுமை என்பது இல்லை என்றால் நம்மை எளிமையாக பிரித்து விடுவார்கள், எளிமையாக அழித்து விடுவார்கள். இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை உங்களுக்கு வந்து சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். ஒரு 10 காட்டு மாடுகள் வந்து ஒன்றாக ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டே இருந்தது. அப்போ அந்த 10 காட்டு மாடோட பலத்தை விட பெரிய பலம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புலி, பதுங்கி பாயக்கூடிய தன்மை பெற்றது. அப்போ அந்த புலி என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஒவ்வொரு முறையும் எப்படியா இந்த 10 காட்டு மாடை வேட்டையாடணும் அப்படின்னு நினச்சி வருது. ஆனால் வரும்போது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த 10 காட்டு மாடுகளுடைய ஒற்றுமையை பார்த்தோன்னே இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து பயப்படக்கூடிய ஒரு லெவலில் வந்து அந்த மாடுகள்லாம் சேர்ந்து புலியை வந்து அடித்து விரட்டிடுது. இது ஒரு டைம் இல்லை, இந்த புலி என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு முறையும் ஏதாவது பண்ணிடலாம், இவங்களை எப்படியாவது வந்து நம்ம வந்து கொண்டு சாப்பிட்றணும்னு பார்க்குது. ஆனால் இந்த மாடுகள் கிட்ட ஒற்றுமை இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த மாடுகளை பிரிக்க முடியவில்லை. இந்த புலியினாலும் வந்து சாப்பிட முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்படுது. அப்போ இதுக்கு ஒரு தந்திரம் ஒன்று செய்கிறது இந்த தந்திரக்கார. இந்த புலி என்ன வந்து பிளான் பண்ணுது அப்படின்னா, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், அது பண்ணக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். முதல்ல இந்த மாட்டை பற்றி அந்த மாட்டுக்கிட்ட தப்பாக பேசுது, அப்புறம் அந்த மாட்டை பற்றி இந்த மாட்டுக்கிட்ட தப்பாக பேசுது, அப்புறம் இந்த மாடு உன்னை அப்படி சொல்லிச்சு, இந்த மாடு உன்னை அப்படி சொல்லிச்சு, இது வந்து உன்னோட பிறப்பை பற்றி தப்பாக பேசுச்சு, அது அன்னைக்கு நீ வேட்டையாடும் போது நீ ஒற்றுமையாக இருந்த நினச்ச, ஆனால் அது வந்து பிரச்சனை பண்ணிடுச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தப்பு தப்பாக பிளான் பண்ணுது.
கிட்டத்தட்ட ஒரு 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 3-4 மாதங்கள் பிளான் பண்ணி இப்போ அந்த மாட்டுக்கு யோசிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அந்த மாடலில் யோசிக்க ஆரம்பிக்குது. ஓ, என்னை பற்றி இவன் இப்படி தான் வெளியே பேசுகிறான் போல, அப்படித்தான் வெளியே பேசுகிறான் போல், இப்படித்தான் வெளியே பேசுகிறான் போல நினைக்க மாடுகளுக்குள் பிரிவு ஏற்படுகிறது, ஒற்றுமை பிளவுபடுகிறது. எப்போது ஒற்றுமை பிளவுபட்டு விட்டதோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மாடு தனித்தனியாக மேய ஆரம்பிக்குது. புல்லெல்லாம் தனித்தனியாக மேய ஆரம்பிக்கும் போது தந்திரக்கார அந்த புலியானது ஒவ்வொரு டைமும் ஒற்றுமையாக இருந்த மாடுகளை பிரிக்க முடியாத காரணத்தினால் இப்போ எல்லாத்தையும் பிரிச்சிருச்சு. தனித்தனியாக போய் பொறுமையாக உட்கார்ந்து ஃபீல் பண்ணி வேட்டையாடி 10 மாடுகளையும் கொன்று தின்று விட்டது. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வரேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது எல்லா மதங்களும் அவரவர்களுக்கு உயர்ந்தது. இப்போ நான் வந்து ஹிந்து மதத்தில் பிறந்தவன் தான், ஆனால் நான் ஒரு கிறிஸ்டினியும் நேசிக்கிறேன், ஒரு இஸ்லாம் மதத்தில் இருக்கிறவரையும் நேசிக்கிறேன், நான் ஒரு புத்த மதத்தில் இருக்கிறவங்களையும் நேசிக்கிறேன், ஒரு டாவோயிச மதத்தில் இருக்கிறவங்களையும் நேசிக்கிறேன், ஆனால் என் மதம்தான் சிறந்தது உயர்ந்ததுன்னு ஒருபோதும் நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் என் மதம் என்ற ஒன்று இருக்கிறது, அதுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கேன். நான் ஹிந்துவா? ஆம், நான் ஹிந்து தான், ஆனால் அனைத்து மதங்களையும் மதிக்கக்கூடிய ஒரு ஹிந்து. எனக்கு ஹிந்துத்துவம் தெரியுமா? ஆம், எனக்கு ஹிந்துத்துவம் தெரியும், ஆனால் அந்த ஹிந்துத்துவம் பிற உயிர்களை நேசிக்க கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் எனக்கு அந்த ஹிந்துத்துவமே தேவையில்லை என்று நினைக்கக்கூடிய ஒரு ஹிந்து. இன்னொரு கட்டம் உங்களுக்கு மேலே போய் சொல்லணுமா, நான் வந்து ஹிந்துத்துவாவை பின்பற்றுகிறேனா இல்லை வந்து நான் காவியை பின்பற்றுகிறேனா என்று கேட்டால், எனக்கு காவி மட்டும் பிடிக்கும்னு சொல்ல, காவியும் பிடிக்கும், கருப்பும் பிடிக்கும், பச்சையும் பிடிக்கும், வெள்ளையும் பிடிக்கும், நீலமும் பிடிக்கும், எல்லாமே ஒன்றுதான். அத்வைதத்தில் வாழ்கிறவன், அத்வைதத்தில் வாழும்போது நாம் பல விஷயங்களை ஒன்றாக ஏற்றுக்கொண்டாலும் கூட நாம் இருக்கக்கூடிய இடத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, ஒரு அவசியம் உங்களுக்குள் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒற்றுமை ஹிந்து மதத்திற்கு இன்று மிகவும் அவசியப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நம்ம இப்போ கிறிஸ்டின் மதத்தை பற்றியோ, நம்ம இஸ்லாம் மதத்தை பற்றியோ, மற்ற மதங்களை பற்றியோ நாம் தவறாக பேசவில்லை, இழிவாக கூறவில்லை. ஆனால் அவங்ககிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒருவரை ஒருவர் விட்டு கொடுப்பதே இல்லை. ஒருத்தங்களுக்கு ஒரு குடும்ப கஷ்டம்னா இன்னொரு கிறிஸ்டியன் போய் ஹெல்ப் பண்ணுறாங்க, இஸ்லாம் மதத்தில் இன்னொருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாரும் கூடி நின்று சப்போர்ட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. நம்ம ஹிந்து மதத்தில் மட்டும் ஏன் இவ்வளோ பிரிவினைகள்? இது எப்பேற்பட்ட பலம் தெரியுமா? ஒரு ஹிந்து மதம் என்பது ஒரு ஆற்றல் மிக்க சக்தி. இப்போ ஒரு கிறிஸ்டியானிட்டி தோற்றுவிக்கப்பட்ட காலம்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது, நீங்கள் இஸ்லாம் மதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ்லாம் மதம் தோற்றுவிக்கப்பட்டதற்கு ஒரு காலம் இருக்குது. ஹிந்து மதத்திற்கு இந்த காலம்தான் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு உங்களால் காலம் சொல்ல முடியுமா? இன்றைக்கு தான் ஹிந்து மதம், இதுக்கு முன்னாடி சைவம் வைணவம், அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் டீப்பாக போனீங்க அப்படின்னா குமரிக்கண்டம், அப்புறம் கொல்லாநெறி, அதுக்கு முன்னாடி இன்னும் டீப்பாக போனீங்கன்னா ஒளி வழிபாடு. இதை பல ப்ரொஃபஸர்ஸ் உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய பலர், அதில் மெயினாக இருக்கக்கூடிய சில ப்ரொஃபஸர் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. மிகவும் ஆதி மொழி, மிகவும் ஆதி குடியினர் தமிழ் குடியினர். தமிழ் மொழி தான் உலகத்தின் முதன் மொழி. தமிழ் மொழியிலிருந்து தான் அனைத்து மொழிகளும் பிரிந்தது. பசுபதி சீல்னு சொல்லிட்டு ஒரு சீல் இருக்குது, அது சிவனுடைய சீல். அந்த சீலினுடைய வயதை வந்து நாம் வந்து கணக்கெடுக்கவே முடியவில்லை, 5000 வருடங்களுக்கு மேலே போகுது, ரொம்ப பழமையானதாக வந்து இருக்குதுன்றாங்க. அப்போ நீங்கள் நினைத்து பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு தொன்மை வாய்ந்த மொழி நம் தமிழ் மொழி. அதிலிருந்து பிரிந்து வந்த இந்த ஹிந்து கலாச்சாரத்தில் ஒற்றுமை இல்லை என்று நினைக்கும் போது அது நமக்கு வருத்தத்தையும் மிகவும் கஷ்டத்தையும் அளிக்கிறது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழன் வேறு, குஜராத்தி வேறு, மலையாளி வேறு, ஆந்திராக்காரன் வேறு, கர்நாடகாக்காரன் வேறு, இவன் வேறு, அவன் வேறு. நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா, இந்த மாடு கதை சொன்னல, காட்டு மாடு கதை தான், பிரிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். உங்களை தயவு செய்து நாம் பிரியக்கூடாது, ஒற்றுமையாக இணைந்து செயல்பட வேண்டிய நேரம். இப்போ நம்ம எப்படி செயல்படணும்னா, தமிழன் மற்றும்ன்ற வார்த்தையை ஆட் பண்ணுங்கள், தமிழன் மற்றும் மலையாளி மற்றும் ஆந்திராக்காரங்க மற்றும் கர்நாடகவாசிகள் மற்றும் குஜராத்தி மற்றும் போஜ்பூரி மற்றும் காஷ்மீரி, இப்படியே நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரையும் நீங்கள் இணைத்து விட்டீர்கள். இணைக்கிறதுனா நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாரும் ஒரே இதை பின்பற்றுங்க, ஒரே கலாச்சாரத்துக்கு வாங்க, இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு யாரையும் சொல்ல முடியாது. அது கண்டிப்பாக நடக்கவும் நடக்காது. அது எப்படி நடக்கும்? இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கால சூழ்நிலை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாப்பாட்டு நிலைமை, பஞ்சம், திண்டாட்டம், வறுமை, இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், காஷ்மீரில் இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்? அதே மாதிரி காஷ்மீரில் இருக்கிறவங்கள பற்றி நம்ம பேச முடியாது. இந்தியா என்பது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, பல மாநிலங்கள் ஒன்றாக இணைந்தது ஒரு நாடுன்னு நம்ம பேசுகிறோம். ஆக்சுவலாக அது அப்படி அல்ல, பல நாடுகள் ஒன்றாக சேர்ந்தது தான் இந்தியா. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இப்போ தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்குது, கர்நாடகான்னு ஒன்று இருக்குது, ஆந்திரான்னு ஒன்று இருக்குது, ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு நாடு போன்றது. இத்தனை நாடுகள் ஒன்றிணைக்கப்பட்டது தான் இந்தியா. அதே மாதிரி தானே இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்றான்,
அமெரிக்கான்றது ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு நாடு மாதிரி, கலிஃபோர்னியா மாதிரி, லாஸ் ஏஞ்சலஸ் மாதிரி, டெக்சஸ் மாதிரி, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாகாணமும் ஒவ்வொரு நாடுகளாக கருதப்படுகிறது. அதுக்கு அவ்வளோ வேல்யூ, அவ்வளோ பவர். நான் மட்டும் ஏன் இப்படி பிரிந்திருக்கிறோம், எனக்கு இதுதான் புரியவே மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நம் பிரிவினையை வைத்து பிறர் வந்து குளிர்காய்வதற்கு நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. ஆம், நீ போஜ்பூரியா போஜ்பூரியா, நீ குஜராத்தியா குஜராத்தியா, வங்காளியா வங்காளியா, பீகாரியா பீகாரியா, ஆனால் உன் எப்படி வந்து உன் ஸ்டேட்டில் உனக்கு முழு உரிமை இருக்கோ, என் ஸ்டேட்டில் அந்த மாதிரி எனக்கு முழு உரிமை இருக்குது. உன்னை நீ வந்தால் உன்னை நான் வாழ வைப்பேன், ஆனால் இனி நான் உன்னை வர வைத்ததுக்கப்புறம், உன்னை நான் வாழ வைத்ததுக்கப்புறம் ஆட்சியையும் அதிகாரத்தையும் என் கையில் குடி என்று கேட்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை. இது அரசியல் பதிவான்னு கேட்டால் இது அரசியல் பதிவல்ல. ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு மேல் நாம் இருப்பதற்கு இடம் கூட இல்லை, வரவன் போகிறவங்களாம் ஆக்குபை பண்ணிட்டானா நாம் வாழ்வதற்கு இடம் இல்லாமல் சென்றுவிடும். ஒற்றுமை அவசியமா? நமது இந்தியர்களுக்குள், ஹிந்து மக்களுக்குள் ஒற்றுமை என்பது மிக 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 அவசியம். கிறிஸ்டியனை மதிப்போம், இஸ்லாம் மதத்தில் இருக்கிறவங்களை மதிப்போம், எல்லா மதத்தில் இருக்கிறவங்களையும் மதிப்போம். ஆனால் அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒற்றுமையை நாம் கற்றுக்கொண்டு ஹிந்து மக்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் மிகவும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த ஒற்றுமையோட பலத்தை சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், கேரளாவில் ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் ஆக்சுவலாக இப்போ ஜீப்பில் போயிட்டு இருக்கும்போது சீட் பெல்ட் போடல, அந்த இடையில வந்த மலையாளி என்ன கடுப்பில் இருந்திருப்பான்னு தெரியல, முன்னாடி இருந்த பகையா இல்லை என்னன்னு தெரியல. பட் நியாயமான கேள்வி கேட்பாருங்க, ரூல்ஸ் என்ன, எங்களுக்கு மட்டும்தானே, உங்களுக்கு கிடையாதா, நீங்கள் போலீஸாக இருக்கீங்க, ஏன் உங்களால் சீட் பெல்ட் போட்டு போக முடியாதான்னு சொல்லி நடு ரோட்டில் நின்று தைரியமாக பேசுகிறான். அந்த தைரியெலாம் பார்த்து நானே மிரட்டேன், இப்பேற்பட்ட தைரியசாலிகள்லாம் மலையாளியாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்தில் அந்த போலீஸ்கார் கீழே இறங்கியதே, நீ யார், என்ன பண்ணுற, என்ன ஏதோ அட்ரஸை கொடு அட்ரஸை கொடு. போலீஸ்காரரை பணி செய்ய விடாமல் தடுத்துருக்கா, கேஸ் போடுறன்ற மாதிரி பேப்பரை எழுதும் போது அந்த ஒரு மலையாளி பின்னாடி ஒரு 100-200 மலையாளி வந்து நின்றுவாங்க. யார் நீங்கள், போலீஸ்காரங்கன்னா என்ன வேணாலும் பேச, எதிர்த்து போலீஸை கேள்வி கேட்குறாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரியும், போலீஸ் அங்கே இருந்து சென்று விடுகிறார்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒற்றுமை தான் அவனை பாதுகாத்தது. நமது ஒற்றுமை மட்டும்தான் நம்மை பாதுகாக்கும். தயவு செய்து ஹிந்து மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டிய தருணம் இது. ஹிந்துன்ற வார்த்தையே தப்பான வார்த்தை ஒன்றும் கிடையாது, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஹிந்து மக்கள்ன்றது வந்து ஒரு சேஃப்டியான ஒரு வேர்டாகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உடனே இப்போ உங்களுக்கு தோணலாம், மகாவிஷ்ணு இப்போ ஹிந்துன்லாம் பேசுகிறாரு, அப்போ சங்கியாக மாறிட்டாரா, அப்போ பிஜேபி கட்சியில் சேர்ந்துட்டாரான்னு பல கேள்விகள் வரலாம். நான் சொல்கிறதுல இருக்கக்கூடிய கருத்தை முதல்ல ஆழமாக ஆராய்ஞ்சு பாருங்கள். இது பிஜேபி சார்ந்தோ இல்லாட்டியும்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்எஸ்எஸ் சார்ந்தோ இல்லை அப்படி இருக்கக்கூடிய பதிவு இல்லை. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒற்றுமை எப்போது உங்களுக்குள் ஊற்றெடுக்க ஆரம்பிக்கிறதோ அப்போது மட்டும்தான் உங்களை பிரிவினைவாதிகளிடமிருந்து காப்பாற்ற முடியுமே தவிர, இல்லை என்றால் சல்லி சல்லியான்னு ஒருக்கிடுவாங்க, இருக்கிறதுக்கு இடமில்லாமல் போயிடும். இப்போயே பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கன்வர்ஷன்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. நேபாளில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது பல மாற்றங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்குது. பல்வேறு நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளது ஹிந்து அப்படின்ன கூடிய அந்த தன்மை, ஹிந்துன்றதுனா என்ன, நம்மளுடைய தொன்மை, நம்மளுடைய வரலாறு, நம்மளுடைய மாபெரும் ஆற்றல் மிக்க விஷயங்கள் எல்லாமே காணாமல் போய் கொண்டிருக்கிறது. அப்போ நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காகவாது அந்த ஒற்றுமையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நம்மளை வீழ்த்து விடுவார்கள், அழித்து விடுவார்கள். நாளைக்கு உங்களுக்கு தங்குறதுக்கு வீடு இருக்காது, நாளைக்கு உங்களுடைய வரலாறு இருக்காது, உங்களுடைய நிம்மதி இருக்காது. ஒரு காலகட்டத்திற்கு மேல் எல்லாவற்றையும் நாம் இழந்து நிற்க வேண்டும். விருந்தோம்பல் சரிதான், வந்தோரை வாழ வைக்கும் தமிழகம் தான், வந்தோரை வாழ வைக்கும் இந்தியா தான். ஆனால் நமக்கு சோத்துக்கு வழி இல்லாமல், என் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்காம, என் குழந்தைக்கு வழியே இல்லாமல், எனக்கு வந்து என் வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய வகையில் என் வாழ்க்கையை வாழணுன்ற சுச்சுவேஷனுக்கு நாம் தள்ளப்படணுமா? இதை யோசித்து அன்புடன் செயல்படுங்கள், ஒற்றுமையுடன் செயல்படுங்கள். ஹிந்துத்துவம்ன்றது தவறான வார்த்தை ஒன்றும் கிடையாது. மதவாதிகளை தவறு என்று சொல்லலாம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா காலம் காலமாக தொன்று தொட்டு வரக்கூடிய பழக்க வழக்கங்கள், நாகரீகம், கலாச்சாரம், அதில் மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் கூட அதை பாதுகாக்க வேண்டிய கடமை, அந்த ஒற்றுமையுடன் வாழ வேண்டிய அந்த அவசியத்தில் நாம் இருக்கிறோம். இல்லை என்றால் நாம் அழிக்கப்பட்டு விடுவோம். ஒற்றுமையுடன் இருங்கள், நல்ல நிலையை அடுத்த கட்டம் செல்வதற்குண்டான அந்த வாய்ப்பை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் சொல்லி முடிக்கிறேன், கிறிஸ்டினையும் நான் நேசிக்கிறேன், இஸ்லாம் போசனையும் நேசிக்கிறேன், ஹிந்துவையும் நேசிக்கிறேன், அனைத்து மதங்களையும் நேசிக்கிறேன், அனைத்து உயிர்களையும் நேசிக்கிறேன், 84 லட்சம் உயிரினங்களையும் நேசிக்கிறேன். ஆனால் எனக்குண்டான வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் போது, எனக்குண்டான உரிமைகள் பறிக்கப்படும் போது, எனது வாழ்வாதாரம் வந்து டோட்டலாக காணாமல் போகும்போது அந்த நேரத்தில் அமைதியாக இருப்பதே மாபெரும் அதர்ம செயல்தான். அதை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உக்ரைன் ரஷ்யாவை மைண்டில் வச்சுக்கோங்க, பாலஸ்தீன் அண்ட் இஸ்ரேலை மைண்டில் வச்சுக்கோங்க, இன்னும் பல்வேறு நாடுகள் சுற்றி நடந்துட்டு இருக்கக்கூடிய பஞ்சாயத்தெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு ஒற்றுமையுடன் செயல்படுவதற்குண்டான மனநிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். என் பேர் செல்லக்கண்ணு, நாகேஷ் செல்லக்கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கலக்க போகுது யார், அசத்த போகுது யார்,
ஆனால் இப்போ கடந்த 10-15 வருஷமாக ரொம்ப கஷ்டம், நிகழ்ச்சிகள் முன்ன மாதிரி இல்லை. இப்போ வந்து நான் வாடகை ஆட்டோ தான் ஓட்டுறேன். வாடகை கொடுத்து இந்த குடும்பத்தை பார்த்து அதை பார்த்து என்னால் முடியலை சத்தியமாக. மகாவிஷ்ணு குருஜி உங்கள்கிட்ட எங்கள் அப்பாவான நினச்சி கேட்குறேன் தெய்வமே, இப்போ பார்த்து எனக்கு ஒரு ஆட்டோ மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றி. நம்ம இந்த நாகேஷ் செல்லக்கண்ணு அவர்களுக்கு ஒரு ஆட்டோ அவருடைய குடும்ப வாழ்க்கைக்காக அவருடைய எதிர்காலத்திற்காக நம்ம வந்து பிரசன்ட் பண்ண போறோம். இந்த புண்ணிய காரியத்துல நீங்களும் ஈடுபடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய ட்ரஸ்ட் அக்கௌண்ட் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த பணம் இந்த சமூகத்துல அவரும் வாழ்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. இது ஒரு நல்ல காரியத்தை வந்து பண்ண போறோம். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல. சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும் இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.